75 வருட சுதந்திர இந்தியாவில் 57 வருடமாக மக்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கிறது விவேக்ஸ். மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் சென்னை மத்திய கைலாஷ் பகுதி புழுதி மண்டலமாக காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுகன்யாவிடம் கேட்கலாம். சுகன்யா, புழுதி மண்டலமா அந்த பகுதியே காட்சியளிக்குது, இதனால மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுது? பொதுமக்கள் ஏதேனும் கோரிக்கை வச்சிருக்காங்களா? 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையால் அறிவிக்கப்பட்ட திட்டம் இது. அடையாறு மத்திய கைலாஷ் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பாலம் அமைக்கும் வியூ வடிவ பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ராஜீவ்காந்தி சாலையையும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையையும் இணைக்கும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த ஆண்டு தற்போது இந்த பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாலையில மண்ணு கிடையாது, ஆனா சாலையை ஒட்டி இந்த பணிகள் நடைபெறுவதன் காரணமாக இந்த சிமெண்ட் மணல் இதெல்லாம் கலந்து பயங்கர புகை மண்டலமாக இந்த பகுதி காட்சியளிக்கிறது. அதற்கு காரணம் சாலையை விட்டுவிட்டு பயணிகள் வேகமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இருசக்கர வாகனங்களிலும் சரி கார்களிலும் சரி சாலையை விட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மணல் பாதையிலையும் மிக வேகமாக பயணித்து வருகிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த புகை மண்டலம் உருவாகி இருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரோடு போட்டிருக்கிற இந்த தார் சாலையையும் மணல் சாலையையும் பிரிக்கும் வகையில் அந்த இடத்துல வந்து முறையான தடுப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதுதான் இந்த அளவுக்கு புகை மண்டலமாக இந்த பகுதியை காட்சியளிப்பதற்கான காரணமாக இருக்கிறது. வேலை நடக்குது அப்படின்னா அதற்கான முறையான தடுப்புகளை அமைக்க வேண்டியது நெடுஞ்சாலைத்துறையின் பணி. அதை உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல அந்த பக்கம் ஆட்களை நிறுத்தி யாரும் இந்த தார் சாலையிலிருந்து இறங்கி இந்த மாதிரி வேகமா வந்து போகக்கூடாது அப்படின்றதுக்கான அறிவிப்பு பலகைகளையும் வைக்க வேண்டியது நெடுஞ்சாலைத்துறையின் பணியாக இருக்கிறது. அதை விரைவில் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம். இந்த பகுதியில முழுவதுமா மணல் புகை மண்டலமாக காட்சியளிப்பதனால விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாகனங்கள் முன்பின் தெரியாத அளவிற்கு அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதன் காரணமாக நிச்சயமாக நீங்க குறிப்பிட்டது போல அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க கூடிய விரைவில் அப்படின்னு நம்பலாம். விவரங்களுக்கு நன்றி. 75 வருட சுதந்திர இந்தியாவில் 57 வருடமாக மக்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கிறது விவேக்ஸ்.